அதனால் ஒன்ஸ் நம்ம இந்த புரிதல் கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிட்டோம் அப்படின்னா உள்ள தெளிவாகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம செயல் செய்கிறது கூட இன்னும் தெளிவாக கூட யோசிக்கலாம், இன்னும் என்னென்ன மாதிரி ஐடியாஸ் பண்ணலாம், இதை எப்படிலாம் அணுக முடியும். எனக்கு தெரியலையா, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை கேட்கலாம், இல்லை என்னுடைய சீனியர்ஸ் கேட்கலாம், எனக்கு பெரியவங்கிட்ட கேட்கலாம், ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களே அவங்ககிட்ட போய் கேட்குறது தைரியமாக இறங்கி கேட்க முடியும். இதை வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம, ஒரு பிரச்சனையாக பார்க்காம, ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அவ்வளோதான், சிம்பிள் இல்லையா. இதை ஒரு பிரச்சனையாக பார்த்து ஐயோ எனக்கு இதுவாகிடுச்சு, ஐயோ நான் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த பதட்டத்திலே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு புரியவே புரியாது. அந்த பதட்டத்தோடவே நம்ம எல்லாத்தையும் டீல் பண்ணிகிட்ருப்போம். பட் ஒன்ஸ் அந்த பதட்டம்லாம் கிளியர் ஆகிடுச்சு, நம்ம கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள தெளிவு கிடச்சிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எப்படி டீல் பண்ணோம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தைரியமாக இறங்கி அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். ஸோ அந்த ஒரு மனநிலைக்கு ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கு நம்ம மனசு ரீதியாக ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும், மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.